சிங்கப்பூர்லேருந்து வியட்நாம் இந்த ஹனோய் நகரத்தை நோக்கி புறப்பட்டாச்சு. சிங்கப்பூரின் கட்டட காடுகளை பாருங்கள், அதேவேளை இந்த சிங்கப்பூர் கடற்பரப்பில் இருக்கின்ற கப்பல்களுடைய அளவை பாருங்கள். இந்த கப்பல்கள் வந்து சிங்கப்பூருக்கு மிக முக்கியமான வருமானத்தை தேடித்தாருது. இந்த கப்பலுக்கு வந்து எரிபொருட்களை வழங்குவதும் இந்த துறைமுக சேவைகளை வழங்குறதும் தான் இவங்களோட மிக பிரதானமான வருமானம். நாங்கள் கிட்டத்தட்ட 600 மைல் இப்போ அவர்ஸில் பறந்து கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில். ஆனால் நாங்கள் மூவாறது தெரியலை பாருங்கள். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இப்போ வந்து ஹனோய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஹனோய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. லேண்ட் ஆகிட்டு ஃப்ளைட் ஃபெஸ்டிவல் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அஃபிஷியலாக இந்த பெல்லை அவங்களோட சீஃப் கெஸ்ட் வந்து அடித்து ஒலி ஏற்படுத்தி தான் அடித்தாச்சு. ஹனோய் ஃபெஸ்டிவல் அரசாங்கம் தான், இது ஒரு அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற ஒரு திரைப்பட விழா. ஒரு கம்யூனிசம் அதிக அளவில் இருக்கின்ற ஒரு நாட்டில் ஒரு திரைப்பட விழாவை அங்கே உள்ள அரசாங்கமே நடத்துகிறது என்பது வந்து ஒரு ஆச்சரியமான விடயம். இது பிறகு நிறைய கலை நிகழ்வுகள் நடக்கும்போது வியட்நாம் இந்த ஒரு பிரபலமான பாடகி ஒரு பாட்டில் ஒன்று பாடுறார். இது வந்து வியட்நாம் இந்த யங் தலைமுறை, அதாவது இளம் தலைமுறையினர் வந்து எப்படி அவங்க கலையோடு ஒன்றிச்சிருக்கிறாங்கள் என்பதை பார்க்கலாம். இங்கே வியட்நாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹனோய் நகரத்தில் நிறைய ஏரிகள் இருக்குது, அதாவது சின்ன சின்ன லேக்குகள் இருக்குது. அந்த லேக்கை சுற்றி நிறைய பார்க்குகள் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களோட கைடோடு நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஹனோய் நகரத்தை சுற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் குருவிகளை வந்து விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அந்த பார்க்குகளில் திறந்து விடுவாங்க.
சிறை வச்சிருக்கப்பட்ட குருவி எல்லாம் திறக்கிற மாதிரி ஒரு இது. நீங்கள் எல்லா இடத்துலையும் இது மக்கள் செய்வாங்க. இந்த ஹனோயில் வந்து நான் கண்ட விஷயம் தான் நிறைய பைக்ஸ், கிட்டத்தட்ட 4 மில்லியன் பைக்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே எங்களுக்கு கைட் சொன்னார் விபத்துக்கள் வந்து மிகவும் குறைந்த அளவிலேயே இருக்குதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு உண்மையான தெரியல, ஸ்டடிக்ஸ் பார்க்கணும். நிறைய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ லெவலில் பைக்ஸ்னு சொல்லி. நிறைய டூரிஸ்ட் வராங்க. மற்றும் ஒரு வியட்நாம் ஹனோய் நகரத்தினுடைய வீடியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.